எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் தமிழ் பிரைடல் ஹேர் லுக்கோட வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு லுக்கு. இதுக்கு முன்னாடி மேக்கப் லுக்கும் நான் ஷேர் பண்ண நான் போட்டுட்ருக்க மேக்கப் லுக்கும் ஷேர் பண்ண போன வாரம். அது நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பார்லேயும் வீடியோ போடுறேன், இங்கே மேலேயும் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஹேர் லுக் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் லுக் ரொம்ப ரொம்ப சுலபமானது. உங்கள் உறவினர்களால் உங்கள் நண்பர்களால் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் லுக் தான் இது. நான் இதோட இந்த ஹேர் லுக் மட்டும் இல்லை, இந்த ஜுவல்லரி பற்றியும் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். முடி அலங்காரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதுக்கு முன்னாடி நான் அந்த ஜுவல்லரி பற்றி பேசிடுறேன். இந்த ஆபரணங்கள் எல்லாமே வந்து நான் வாங்கினது பாண்டி பஜாரில். பாண்டி பஜாரில் நிறைய கடைங்க இருக்குது, வாடகைக்கு வாங்குற கடைங்கள். இதெல்லாம் வந்து நெக்லஸ், இயரிங், இந்த ஆரம், இதெல்லாமே வந்து அப்புறம் முடிக்கு வைக்கிறது, இதெல்லாமே வந்து நான் ஒரு கடையில் தான் வாங்கினேன். அந்த கடையில் வந்து 2500 ரூபாய்க்கு 3 நாளைக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்க. அது அந்த நெத்தி சுட்டி, அப்புறம் வளையல், வேற என்ன, அப்புறம் இந்த முடியில் வச்சிருக்க அந்த பூக்கள், ஆர்டிஃபிஷியல் பூக்கள், இதெல்லாமே வந்து நானாக வாங்கினது. ஸோ நீங்கள் நல்ல பிக்சர்ஸ் ஏதாவது வச்சுட்டோ இல்லை எந்த லுக் பண்ண போகிறீங்கனாலும் நல்லா நீங்கள் தேடி பாண்டி பஜாரில் தேடினாலே உங்களுக்கு இதெல்லாமே சுலபமாக கிடச்சிரும். இந்த நெத்தி சுட்டி பார்த்திங்கன்னா 1400 ரூபாய் ஆகுது. மற்றபடி அந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபாய். இந்த கை இது வந்து இதுவும் வாங்கினது தான், இதெல்லாம் அந்த செட்டில் வராது. இது வந்து ஒரு 200 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாண்டி பஜார்லேயே பாருங்கள், இதாலே பாருங்கள். பாண்டி பஜார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு இடம் இந்த மாதிரி ப்ரைடல் லுக்குக்கு. இப்போ நான் ஹேர் எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஸோ மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்க்கலனாலும் நான் இங்கே போட்டுடுறேன். இப்போது ஹேர், தமிழ் ப்ரைடல் ஹேர் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறேன். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன், பயன்படுத்த போகிறேன்னு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். முதல்ல முக்கியமான விஷயம் தேவைன்றது வந்து ஜவுரி. இது வந்து 2 ஜவுரி சேர்ந்த இது. ஸோ அதனால் ரொம்ப திக்காக லாங்காக இது இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். இது வந்து நான் 150 ரூபாய்க்கு வாங்கினேன் டிநகரில். அடுத்தது இந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு தேவைப்படும். இந்த லுக்கில் நான் இந்த மாதிரி பூக்கள் வந்து பண்ணியிருப்பேன். இது வந்து உங்களுக்கு இந்த நகை கடைகள்லாம் இருக்கும் பாண்டி பஜாரில், அங்கேயே இதெல்லாம் வந்து சுலபமாக கிடைக்கும். அந்த மாதிரி இதுங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் வந்து இதை 150 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது ஏன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரெஷ் இது வாங்கினா வந்து சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரெஷ் லுக் போயிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் போக நேரம் போக போக. ஸோ இதுங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு சேஃப் சைடுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து குஞ்சலம் அப்படிம்பாங்க. இது அவங்கவுங்க இஷ்டம், போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னா இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஹேர் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க, அந்த ஜடையில் போடுற ஆர்னமெண்ட்ஸ். நான் வந்து சிலது இங்கே வச்சுருக்கேன், தனித்தனியாக போடுற ஆர்னமெண்ட்ஸ். இந்த மாதிரி தனித்தனியாக போடுற ஆர்னமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது கொத்தா இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கூட வாங்கி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் ஆர்னமெண்ட்ஸ் தேவை. பூ கூட வச்சுட்டு அந்த ஜடையில் பூ கூட சுற்றிட்டு இதை கூட அது பூ மேலே கூட போடலாம். எல்லாம் உங்கள் இஷ்டம் தான். அடுத்தது டூல்ஸ் என்ன தேவை அப்படின்னா, உங்களால் முடிஞ்சதுனா கண்டிப்பாக ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடமுடன்னு அங்கே அங்கே பிரியிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது சீப்பு ஒன்று கண்டிப்பாக வேணும். நிறைய பின்ஸ் வேணும், ஹேர் பின்ஸ், ஓபி பின்ஸ் இது நிறைய வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய தேவைப்படும். கொஞ்சம் ஹேரை வந்து ஃப்ளஃபியாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வேணும். இந்த மாதிரி இந்த ஹெல்த் அண்ட் க்ளோலாம் கிடைக்கும். ஹோல் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பின்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே இருக்கணும், உங்கள் ஹேர் அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஹோல் ஸ்ப்ரே ரொம்ப 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 முக்கியம். ஸோ எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிரர் வந்து இந்த சைடு இருக்க சமுக்காசி, இந்த சைடு தான் நான் பார்ப்பேன். முதல்ல இந்த மாதிரி பார்ட்டிஷன் நடுவில் எடுத்துக்கிறேன். நடுவில் எடுத்துக்கிட்டா அந்த நெத்தி சுட்டி வைக்க அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முடியை வாரிக்கோங்க இந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடியும். அடுத்தது இந்த கோமிங் ப்ரஷ், பேக் கோம் ப்ரஷ் வச்சு நல்லா பேக் கோம் பண்ணிக்கோங்க முடிய.
லேயர் லேயரா எடுத்து நான் பண்றேன். சும்மா பேக் கவர் அவ்வளவுதான். அதே மாதிரி பின் பகுதியிலையும் பேக் கவர் பண்ணிக்கோங்க. வேக்யூமிங் பண்ணிட்டேன். வேக்யூமிங் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக, ரொம்ப அழுத்திடாதீங்க, லைட்டாக அப்படி வந்து பண்ணிவிடலாம். லைட்டாக இப்போ முடிய பின்னாடி தள்ளிடணும். இப்போ வேக்யூமிங் பண்ணது இப்படியே பின்னாடி இந்த ஃப்ரண்ட் முடியை நல்லா எடுத்து பின் பண்ணிவிடுங்க. முடி வந்து எந்த விதத்துலேயும் நெத்தி சுட்டிக்கு தள்ளப்படக்கூடாது, இல்லைனா நெத்தி சுட்டி கிளியராக தெரியாது. அதனால் நல்லா டைட்டாக பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டு ஹோல் ஸ்ப்ரே இந்த பின்னு மேலேயும் இந்த இடத்து மேலேயும் அடிச்சு இப்போ நல்லா அழுத்தியாச்சு. இப்போ பின்னாடி முடியை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பகுதி என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பின் பண்ணிக்க போகிறேன். இங்கே பின் பண்ணோம் இல்லையா, அமுக்கி அது இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணி பின் பண்ணிக்க போகிறோம், அந்த லிஃப்ட் பண்ண இடங்கள், அந்த பின் பண்ண இடங்களில் திருப்பியும் ஹோல் ஸ்ப்ரே போட்டுருவோம். அடுத்தது ஜுவல்லரி வைக்கிறது தான். பின்றதுக்கு முன்னாடி நான் ரப்பர் பேண்டில் கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணுங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்ட வரும்போது மூணாக பிரியும். அந்த மூணு பிளீட்டுக்கும் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு பின் ஆரம்பிக்கணும். ஃபைனலாக அந்த எண்டு வரும்போது அந்த குஞ்சகத்தையே வந்து இப்படி சுற்றிக்கணும் அந்த ஹேரில். ரொம்ப ரொம்ப சாரி, நான் இப்போ தான் ரொம்ப ரொம்ப சாரி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப சாரி, நான் இதை போட்டுட்டேன். இது நல்லா அழுத்தி இதை ரெண்டு மூணு தடவை நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டு அப்புறம் பின் போட்டு ஸ்ப்ரே அடித்தேன். இப்போது இது ரெட்டு அடுத்தது போட போகிறேன். அதே மாதிரி தான் அதையும் பண்ண போகிறேன். சரியும் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் முன்னாடி, இந்த கோல்டு போடும்போது நீங்களாக பண்ணும்போது இது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ பண்ணால் இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர்ஸ். நல்ல பின்ஸ் போடுறேன். எல்லா இடத்துலையும் பின்ஸ் போட்டுக்கோங்க. செக்யூர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஹேர் ஸ்ப்ரே நல்லா அடிச்சுக்கோங்க. இதையும் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இதையும் நல்லா பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா டைட் அண்ட் செக்யூராக பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஹோல் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டேன்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஜடைக்கு வந்து இந்த மாட்டல்கள் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் போட போகிறேன். இந்த மாதிரி முழு ஜடையிலையும் நான் வந்து பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தனியாக பண்ணுறது, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு திருப்பி வரேன். So yeah, I'm going to add all the ornaments and then I will be back. ஸோ இதுதான் முடி அலங்காரம். ரொம்ப சுலபமானது, எனக்கு தனியாக பண்ணிக்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் யூஸ்வலாக வந்து ஒரு ப்ரைடுனா தனியாக பண்ண மாட்டாங்க, மேக்கப் கூட பண்ணிக்குவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள் உறவினர்கள் இல்லை உங்கள் நண்பர்களே இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். எனக்கு யாரும் இல்லைங்க, ஸோ அதனால் நானே எனக்கு பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் பண்ணிட்ட அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் சாரீலாம் போட்டுட்ட அப்புறம் உங்களுக்கு அவங்க ஹேர் பண்ணட்டும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் வந்ததுனால நான் டைவர்ட் ஆகிட்டேன். அதனால் நான் சேஞ்ச் பண்ணாமல் ஹேர் பண்ணிட்ட அப்புறம் தான் நான் சாரீ மாற்றினேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எப்போது நான் சொல்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.